நாடு முழுவதும் 75வது சுதந்திர தின விழா உற்சாக கொண்டாட்டம். டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடியும் சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலினும் கொடியேற்றி தியாகிகளுக்கு மரியாதை. பவானிசாகர் அணையிலிருந்து நன்சை பாசனத்துக்கு தண்ணீர் திறப்பு. வாய்க்காலில் சீரிப்பாய்ந்து வந்த நீருக்கு விவசாயிகள் மலர் தூவி வரவேற்பு. தென்காசி மேக்கரை பகுதிகளில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல். அடர்ந்த காட்டுப்பகுதிகளில் பறக்கும் கேமராக்கள் மூலம் போலீசார் தீவிர கண்காணிப்பு. தமிழகத்தில் புதிதாக 1896 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சிகிச்சை பலனின்றி ஒரே நாளில் 23 பேர் உயிரிழப்பு. பெரியகுளம் கண்மாய் நீரை இரவு நேரத்தில் மீன் வளர்ப்பாளர்கள் திறந்து விடுவதால் பாதிப்புக்குள்ளாகும் நெற்பயிர்கள். மீன் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செயல்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். மேலும் 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் வானிலை மையம் தகவல். அனைத்து ஏழைகளுக்கும் சத்தான உணவு கிடைக்கும் வகையில் 2024 ஆண்டுக்குள் செறிவூட்டப்பட்ட சத்தான அரிசி ரேஷனில் வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி கடந்த ஜூலை மாதத்தில் 49.85% அதிகரித்துள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 2021 ஆகஸ்ட் 6 தேதியுடன் முடிவடைந்த வாரத்தில் 62,146 கோடி டாலர் என்ற புதிய உச்சத்தை தொட்டு சாதனை படைத்துள்ளது. ஜார்க்கண்ட் தலைமை நீதிபதி உத்தம ஆனந்த் கொலை தொடர்பாக தகவல் அளித்தார். ரூபாய் 5 லட்சம் பரிசு என சிபிஐ அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது குறித்து கல்வித்துறையினர் அதிகாரிகள் அமைச்சர்கள் மேற்கொள்ளும் ஆலோசனை நாளை நடைபெற உள்ளது. தமிழகத்தின் ஓசூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட முதல் ஓலா மின்சார இருசக்கர வாகனம் விற்பனைக்கு வந்துள்ளது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளதை அடுத்து அதிபர் அஷ்ரப் கனி பதவி விலக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காபூலை தலிபான்கள் கைப்பற்றியுள்ள நிலையில் அந்நகரிலிருந்து கடைசி ஏர் இந்தியா விமானம் நேற்று புறப்பட்டது. இலங்கையில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் இந்தியாவிலிருந்து மருத்துவ ஆக்ஸிஜனை இறக்குமதி செய்ய அந்நாடு முடிவு செய்துள்ளது. துருக்கியில் மழை வெள்ளம் நிலச்சரிவால் 44 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பேரிடர் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜெர்மனி கால்பந்து ஜாம்பவானும் பேயர்ன் மியூனிக் அணியின் முன்னாள் வீரருமான ஜெர்ட் முல்லர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது மறைவுக்கு கால்பந்து ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். சென்னை தலைமைச் செயலக கோட்டை முகப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் முறையாக கொடியேற்றினார். வஉசியின் 150வது பிறந்தநாள் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என சுதந்திர தின உரையில் முதல்வர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் விருதினை முனைவர் மு லட்சுமணனுக்கு வழங்கினார். வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது மதுரையில் கொரோனா தொற்றால் உயிரிழந்த மருத்துவர் சண்முக பிரியாவுக்கு வழங்கப்பட்டது. இனி விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கான ஓய்வூதியம் 17,000 ரூபாயிலிருந்து 18,000ஆக உயர்த்தப்படும். அவர்களின் குடும்ப ஓய்வூதியமும் 9,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார்.
சென்னையை அடுத்த குன்றத்தூரில் தூய்மை பணியாளர்களை கொண்டு தேசிய கொடியை ஏற்றி அப்பகுதி மக்கள் சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். விழாவின் ஒரு பகுதியாக முன்கள பணியாளர்களுக்கு சால்வை அணிவித்து தங்களது பாராட்டுகளை பொதுமக்கள் தெரிவித்தனர். மதுரை விமான நிலையத்தில் கலை நிகழ்ச்சிகளுடனும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் ஒரு பகுதியாக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதேபோல் மதுரை மத்திய தொழில் பாதுகாப்பு படை மைதானத்தில் தேசிய கொடியேற்றி 75வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மதுரை மேல் அனுப்பானடியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் ஒன்றிணைந்து சுதந்திர தினத்தை ஒட்டி போக்குவரத்தை சீர் செய்து கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பவானி சாகர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பது வழக்கம். அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியது. இதையடுத்து அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதா கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு பாசன பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் பங்கேற்றார். டிசம்பர் 12ஆம் தேதி வரை மொத்தம் 120 நாட்களுக்கு கீழ்பவானி வாய்க்கால் நன்சை பாசனத்திற்கு 23 DMC மிகாமல் தண்ணீர் திறக்குமாறு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பவானி சாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலுக்கு முதலில் 300 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. வாய்க்காலில் சீறுபாய்ந்து வந்த நீரை விவசாயிகள் மலர்தூவி வரவேற்றனர். இந்த நீர் மூலம் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100,000 ஏக்கருக்கு அதிகமான விளைநிலங்கள் பாசன வசதி பெறும். சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி தென்காசி மாவட்டம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். மேற்கரை அருகே தமிழக எல்லையான அச்சன்கோவில் வனத்துறை சோதனை சாவடி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சுதந்திர தினம் மற்றும் ஓணம் பண்டிகையை சீர்குலைக்கும் விதத்தில் நக்சலைட்டுகள் ஊடுருவுவதை தடுக்க நக்சல் பிரிவு தடுப்பு சிறப்பு போலீசார் இரவு பகலாக தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தென்காசி காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜ் அச்சன்கோவில் வனத்துறை சோதனை சாவடிக்கு சென்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பறக்கும் கேமரா மூலம் அடர்த்தியான மலைப்பகுதிக்குள் நக்சலைட்டுகள் மறைந்திருக்கிறார்களா என தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டனர். கொரோனா பாதிப்பு குறித்து மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் 157,587 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் ஒருநாள் பாதிப்பு 1896 உள்ளதாகவும் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 1916 1896 குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மேலும் 216 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கொரோனாவால் மேலும் 23 பேர் இறந்த நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 34,519 உயர்ந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் 130 இருந்த ஒருநாள் கொரோனா பாதிப்பு 127 ஈரோட்டில் 185 இருந்த ஒருநாள் கொரோனா பாதிப்பு தற்போது 179 தஞ்சை மாவட்டத்தில் 112 இருந்த ஒருநாள் கொரோனா பாதிப்பு 106 குறைந்துள்ளது. அதே சமயம் கோவையில் 223 இருந்த ஒருநாள் கொரோனா பாதிப்பு தற்போது 225 அதிகரித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள பொம்மி நாயக்கன் பட்டியில் உள்ள புது கண்மாயில் மீன் வளர்ப்பாளர்களின் குத்தகை காலம் வரும் 25ஆம் தேதியுடன் முடிவடைவதால் மீன்களை பிடிக்க கடந்த 1 மாதமாக கண்மாயின் நீரை மீன் வளர்ப்பாளர்கள் திறந்துவிட்டு வீணாக ஆற்றில் செல்லும் விதமாக செயல்பட்டு வருகின்றனர். இதனால் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெல் பயிர்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் இதுகுறித்து பெரியகுளம் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளரிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மீன் வளர்ப்பாளர்களுக்கு துணை போவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் கண்மாயில் உள்ள நீரை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக தென்மேற்கு பருவக்காற்றால் மழை பெய்து வரும் நிலையில் மேலும் மழை தொடரும் என கூறப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக கடந்த சில நாட்களாக
தமிழகத்தில் பல மாவட்டங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தொடர்ந்து 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 12வது வகுப்பு மாணவர் கபிலேஸ்வரர், இவர் சோழன் நிறுவன உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் 45 நிமிடங்களில் 8500 முறை ஸ்கிப்பிங் செய்து சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த கபிலேஸ்வரனுக்கு அந்நிறுவனத்தின் நிறுவனர் நிமலன் நீலமேகம் சான்றிதழை வழங்கினார். புதுச்சேரியைச் சேர்ந்த ஆழ்கடல் நீச்சல் வீரர் அரவிந்தன் ஆழ்கடலுக்கு அடியில் தூய்மை செய்தல், ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தல் போன்ற பல்வேறு வித்தியாசமான நிகழ்வுகளை கடலுக்கு அடியில் செய்து அசத்தி வருகிறார். இந்நிலையில் இந்தியா விடுதலை பெற்று 75வது ஆண்டையொட்டி நாடு முழுவதும் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பிரபல ஆழ்கடல் நீச்சல் வீரரான அரவிந்தன் தொடர்ந்து 10வது ஆண்டாக கடலுக்குள் புதுச்சேரி மற்றும் சென்னை ஆகிய 2 இடங்களில் ஆழ்கடலில் சுமார் 60 அடி ஆழத்தில் நமது நாட்டின் தேசிய கொடியை ஏற்றி அசத்தியுள்ளார். அரவிந்தரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது ஆசிரமத்திற்கு சென்ற துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அரவிந்தர் அறை மற்றும் அவரது சமாதியில் தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை, புதுச்சேரியில் பள்ளிகள் திறப்பது குறித்து வரும் 20ஆம் தேதி ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும், புதுச்சேரியில் 4 மாதத்திற்கு முன்பே பெட்ரோல் டீசல் விலை குறைந்ததாகவும், மேலும் விலை குறிப்பு குறித்து முதல்வரிடம் ஆலோசிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்று பரவலை கருத்தில் கொண்டு கோவில்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. எனவே கோவிலின் கோபுர வாசலில் சுதந்திர தினத்தையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு புடவை, வேட்டி, இனிப்பு உணவு பொட்டலங்கள் உள்ளிட்டவைகள் சுமார் 600 பேருக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் உதவி ஆணையர் கந்தசாமி, உள்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வாக்கடை கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்க சுதந்திர தினத்தில் விளையாட்டுப் போட்டிகளை விவசாய சங்கத்தினர் நடத்தினர். இதில் பேசிய விவசாயிகள், இந்த தலைமுறையே உழவு தொழில் விட்டு விலகி செல்கிறது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தனர். தொடர்ந்து உழவு தொழில் செழிக்க அரசு கொள்முதல் 300 ஏக்கருக்கு ஒரு மையம் திறக்க வேண்டும், இங்கு 4000 ஏக்கர் உற்பத்தியில் 30000 மூட்டை வீடுகளில் இருப்பு உள்ளது, எனவே நெல் கொள்முதல் நிலையம் திறந்து உழவர்களை காப்பாற்ற வேண்டும் என தெரிவித்தனர். தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கட்டிடத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாரதி ராஜா, தம்முடைய சகோதரர்கள் மற்றும் தாம் ராணுவத்தில் பணியாற்றியுள்ளதாகவும், நம் நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்றுவது எளிது கிடையாது என தெரிவித்தார். தொடர்ந்து, ராணுவ வீரர்கள் தான் எல்லையில் தங்களது உயிரை பணயம் வைத்து நம்மை காப்பாற்றுகின்றனர், ஆகையால் இரவு பகலாக கண்விழித்து ஆயுதம் தாங்கி நம்மை பாதுகாத்து வரும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் மதுரை, திருவண்ணாமலை, திருச்செந்தூர், பழனி, திருவள்ளிக்கேணி, ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட ஒவ்வொரு பயிற்சி பள்ளியிலும் 40 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டனர். இவ்வாறு பயிற்சி எடுத்துக் கொண்டவர்களில் பலருக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டும் பணி நியமனம் வழங்கப்படாமல் இருந்தது. தற்போது 24 பேருக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது. இதில் கடந்த 2007 படித்து 15 வருடங்களுக்கு பிறகு தற்போது பணி நியமனம் கிடைத்தது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக திருச்சியில் அர்ச்சகராக பணியில் இணைந்த பிரபு என்பவர் தெரிவித்துள்ளார்.
மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ராணுவ உடையில் தேசிய கொடியேற்றினார். தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் பி ஆனந்த் பிராந்திய ராணுவ பிரிவில் உயர்நிலை அதிகாரியாக இருப்பதை அடுத்து ராணுவ உடையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். விழாவின் இறுதியில் கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ரயில்வே பாதுகாப்பு படையினரின் மவுன கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள மங்கப்பட்டியிலிருந்து துறையூர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு குறித்த ரோலர் ஸ்கேட்டிங் பேரணி நடைபெற்றது. இந்த ரோலர் ஸ்கேட்டிங் பேரணியில் 7 வயது முதல் 16 வயது உடைய 20 மாணவர்கள் கலந்து கொண்டனர். மங்கப்பட்டியில் தொடங்கிய நாகநல்லூர், கொப்பம்பட்டி, உப்பிலியாபுரம், சிக்கதம்பூர் வழியாக துறையூர் நகர சாலைகளில் வட்டாட்சியர் அலுவலகம் வரை 35 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி துறையூர் ரோலர் காஸ்டிங் அகாடமி தலைவர் தாய்கோவில் சுரேஷ், செயலாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மதுரை கோட்டத்தில் முதல் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலாக வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் 1977 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த 44 ஆண்டுகளில் தோராயமாக 1,70,00,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து சாதனை படைத்துள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக மீட்டர் கேஜில் குளிர்சாதன வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது வைகை எக்ஸ்பிரஸில்தான். இந்நிலையில் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தொடங்கி 44 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் வைகை எக்ஸ்பிரஸ் பயணிகள் வைகை எக்ஸ்பிரஸ் ரயிலை இயக்கும் பைலட்டுகளுக்கு சந்தன மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் பயணிகளுக்கு வழங்கினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் கீர்த்திவாசன் என்பவர் சோள விதைகள் மற்றும் பச்சை பயிரை பயன்படுத்தி இந்திய தேசிய கொடியை உருவாக்கினார். இளைஞரின் இந்த சாதனைக்கான சான்றிதழ் மற்றும் விருதுகளை சீர்காழி வட்டாட்சியர் சண்முகம் அவர்கள் கீர்த்திவாசனிடம் வழங்கி பாராட்டினார். கோவையில் உடல் இயக்க குறைபாடுகள் உடைய 18 வயதிற்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் அரசு மாற்றுத்திறனாளிகள் துறை சார்பில் அறுவை சிகிச்சை வரையிலான உதவிகள் அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கால்நடை மருத்துவமனை அருகில் வசித்து வருபவர் சரவணன். இவர் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு கொரோனாவின் பெரும் தொற்று தாக்கத்தை உணர்த்தும் விதமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கல்லிலே கொரோனா பொம்மை, முகக்கவசம், சானிடைசர் பாட்டில், சோப் போன்றவற்றை செதுக்கி பொதுமக்களின் பார்வைக்கு வைத்துள்ளார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஓதுவராக பணியாற்றிட புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த துரைராஜ், இது தவிர மகேஷ்குமார் என்பவர் சமயபுரம் மாகாளிக்குடி அருள்மிகு முக்தீஸ்வரர் கோவில் அர்ச்சகராகவும், அதே மாவட்டத்தைச் சேர்ந்த கோபிநாத் மாகாளிக்குடி அருள்மிகு உஜ்ஜயினி ஓம் காளியம்மன் கோவில் அர்ச்சகராகவும், மணச்சநல்லூர் அருகே இனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவிலில் சஞ்சீவி ஆகியோர் அர்ச்சகராக பணியாற்றிட தமிழக முதலமைச்சரிடம் ஆணை பெற்றதன் அடிப்படையில் மேற்கண்ட கோவில்களில் அர்ச்சகர் பணியை தொடங்கினர். திருவாரூர் மாவட்டம் கருப்புக்கிழார் கிராமத்தில் உள்ள பெருமாள் கோவில் அருகே குளக்கரையில் மயில் ஒன்று காயமடைந்த நிலையில் கிடந்துள்ளது. அந்த வழியாக சென்ற விவசாயி கண்ணன் என்பவர் காயமடைந்த மயிலை நண்பரின் உதவியுடன் முதலுதவி சிகிச்சை அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் காயமடைந்த மயிலை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர். ராமநாதபுரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள போகலூர் சுங்கச்சாவடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில்
சுங்கச்சாவடிகளை மூட வலியுறுத்தி மத்திய அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சுதந்திரம் கிடைத்து 75 வருடங்கள் ஆன பிறகும் சாலைகள் முழுமையாக அமைக்காமல் சுங்கச்சாவடிகள் அமைத்து பொதுமக்களிடம் கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து 30க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு திருப்பூர் குமரன் நினைவகத்தில் உள்ள குமரன் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் குமரன் உயிரிழந்த இடத்தில் நினைவு மண்டபம் அமைக்க வேண்டுமென அரசுக்கு கோரிக்கை வைத்த அவர் தமிழில் வழிபாடு நடத்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகரும் ஆகலாம் என்பதே ஏற்கனவே நடைமுறையில் உள்ளதாகவும் தற்போது விளம்பரத்திற்காக திமுக இதனை புதிய முயற்சியாக காட்டி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு தனது அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் நகரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திற்கு பஞ்சப்பூரில் 115 ஏக்கர் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்துள்ளோம் என்றும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக இது அறிவிக்கப்பட்ட நிலையில் இனி முறைப்படி அதற்கான பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். திருப்பூர் காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரது மகள் ஹரிணி தனது சிறு வயது முதல் குத்துச்சண்டை மீது கொண்ட அதிக ஆர்வம் காரணமாகவும் தன்னுடைய விடாமுயற்சி காரணமாகவும் தேசிய அளவில் தங்கம் வென்றுள்ளார். பள்ளி விளையாட்டுகள் செயல்பாட்டு வளர்ச்சி பவுண்டேஷன் சார்பில் டெல்லியில் கடந்த ஜூலை 30-31 ஆகிய தேதிகளில் தேசிய அளவிலான ஓபன் குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றன. இதில் இறுதிப் போட்டியில் 4 புள்ளிகள் வித்தியாசத்தில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்றார். இதுகுறித்து ஹரிணி கூறுகையில் தற்போது தேசிய அளவில் தங்கம் வென்றது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வரவுள்ள உலக அளவிலான போட்டியில் பங்கேற்க தயாராகி வருவதாகவும் கூறுகிறார். என்னோட ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் வந்து அடுத்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி கோல்டு மெடல் வாங்கணுங்கிறது என்னோட ஆம்பிஷன் ஆசை. இன்னும் என்ன மாதிரி யார் அடிமட்டத்திலேருந்து வராங்க ஃபீஸ் பே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு நான் வந்து ஃப்ரீயாக கிளாஸஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இது வரைக்கும் நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க்யூ சொல்கிறேன். தமிழக அரசு தங்களுக்கு உறுதுணையாக நின்றால் நிச்சயமாக தனது மகள் பெரிய அளவில் சாதிப்பார் என்ற நம்பிக்கை தங்களுக்கு உள்ளதாக ஹரிணியின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். கோவை மாவட்டம் கணபதி பகுதியில் இந்தியன் பிட்னஸ் பெடரேஷன் மற்றும் ஏபி நிட் பிரிண்டர்ஸ் இணைந்து தேசிய அளவிலான ஆணழகன் பிட்னஸ் போட்டி நடைபெற்றது. மசில்மானியா 2021 எனும் தலைப்பில் தேசிய அளவில் நடைபெற்ற இதில் கோவிட் கால ஊரடங்கு விதிமுறைகள் இருப்பதால் மாநில அளவில் மட்டும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். ஜூனியர் பிரிவு மற்றும் சீனியர் பிரிவு என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியின் ஒரு பகுதியாக 44வது மிஸ்டர் கோயம்புத்தூர் போட்டியும் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட போட்டியாளர்கள் கட்டுமஸ்தான உடல் கட்டுகளை காட்டியபடி மேடைகளில் வலம் வந்தனர். வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரொக்க பரிசு, கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்டிச்சோலை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இங்கு சுற்றியுள்ள வனப்பகுதியில் இருந்து குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் மற்றும் உணவிற்காக காட்டெருமை ஒன்று அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். கடந்த 2 மாதங்களாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்த இந்த காட்டெருமை ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது. மக்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் தராமல் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வந்த காட்டெருமைக்கு இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காட்டெருமை இறந்த சம்பவம் இந்த பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொரோனா தடுப்பூசி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் குறு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் கிராமத்தில் உள்ள சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடி ஊழியர்கள் தங்களது சட்டையில் தேசிய கொடி அணிந்து கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவைத் தொகையை வழங்க கோரி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது குறித்து தகவல் அறிந்து வந்த கள்ளக்குறிச்சி போலீசார்
அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டத்தை விடுத்து கலைந்து சென்றனர். சென்னை சூளைமேடு புதுமேற்கு தெருவைச் சேர்ந்தவர் ஆறுமுகம், இவரது மகன் நிதீஷ் 12 வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இவரது சகோதரர் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட 7 பேர் மாங்காடு அடுத்த சிக்கராயபுரத்தில் உள்ள கல்குவாரியில் குளிப்பது போல் புகைப்படம் எடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக நிதீஷ் நீருக்குள் விழுந்து மூழ்கிவிட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நிதீஷை சடலமாக மீட்டனர். இதையடுத்து இவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மாங்காடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் முந்தல் முனை பகுதியில் கார்த்திக் நாகேஸ்வரி தம்பதியினரின் 3 மகன் சஞ்சீவ், இவன் வீட்டின் முன்பு ரோட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு 4 தண்ணீர் வாகனம் மோதியதில் சிறுவன் சஞ்சீவ் உயிரிழந்தார். இந்த விபத்து சம்பந்தமாக வாகன ஓட்டுநர் ஷேக் தாவிது என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். சென்னை நங்கநல்லூர் லட்சுமி நகர் 3 மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தின் பூட்டை உடைத்து விநாயகர் 5 சிலை, ஐயப்பன் வெண்கல சிலை, உண்டியல் ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சோலார் அருகே தர்சன் என்ற 6 சிறுவன் கிணற்றில் இறங்கி குளிக்க முயன்றதில் உயிரிழந்தான். நீச்சல் அறியாத சிறுவன் மற்ற சிறுவர்கள் கிணற்றில் குளித்ததை பார்த்து தானும் கிணற்றில் இறங்கியதால் உயிரிழந்தான் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. 2 போராட்டத்துக்கு பின் சிறுவன் தர்சன் உடலை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். ராமநாதபுரம் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் 12 பயின்ற இந்துஜா, ஹர்ஷினி, சித்தார்த்தன் ஆகிய மாணவர்கள் கபடியில் தேசிய அளவில் 6 இடத்தை பெற்றுள்ளனர். மேலும் பஞ்சாபில் நடைபெற்ற தேசிய கபடி போட்டியில் தமிழ்நாடு அணியின் சார்பாக விளையாடிய பரமசிவன் என்ற மாணவன் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மாணவர்களின் சாதனையை பாராட்டும் விதமாக தனியார் பள்ளி கேடயம் வழங்கி கௌரவித்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் அடுத்த வடக்கு வெள்ளூர் கிராமம் பகுதியில் குடிநீர் வழங்காத NLC நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் NLC நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. மதுரை அருகே முதியவர் ஒருவர் ஆடைகளின்றி உடம்பில் ஈ எறும்புகள் மொய்க்க சாலையில் கிடப்பதாக கிடைத்த தகவலையடுத்து ரெட் கிராஸ் அமைப்பினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலக்காசியுதியைச் சேர்ந்தவர் என்பதும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் பெற்ற மகனை சாலை உரத்தில் வீசி சென்றதும் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கஞ்சா விற்பனை செய்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். 3 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அரசு உதவி பெறும் பள்ளியில் முன்களப் பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனம் கொரோனா நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராஜசேகர், தலைமை ஆசிரியர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அர்ச்சகர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த மகாதேவன் என்ற நபர் குறிஞ்சிப்பாடி முத்துமாரியம்மன் கோயில் அர்ச்சகராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூரில் ஆகம விதிப்படி படித்து பட்டம் பெற்றுள்ள இவர் பக்தர்கள் கேட்கும் மொழியில் அர்ச்சனை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த ஆவடி அருகே உள்ள ஐயப்பாக்கம் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொரோனாவிலிருந்து சுதந்திரம் அடையும் நோக்கில் தடுப்பூசி குறித்து வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்த கேரளாவைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கொடைக்கானல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டம் அருகே ஆசிரியர் வேலை வாங்கித் தருவதாக கணவன் மனைவியிடம் 12 ரூபாய் மோசடி செய்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் 2 நபர்களை தேடி வருகின்றனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே இருசக்கர வாகனத்தை திருட முயன்ற நபரை பொதுமக்கள் விரட்டிப்பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நெல்லை மாவட்டம் வடக்கன் குளத்தைச் சேர்ந்தவர்கள் ராமச்சந்திரன் மலர்கொடி தம்பதியர். இவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் குடும்ப தகராறு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். அண்மையில் தனது மனைவியை சமாதானம் செய்து அழைக்க சென்ற இடத்தில் மனைவிக்கு தகாத உறவு இருப்பதாக அறிந்த ராமச்சந்திரன் மனைவியை கழுத்தை நெறித்து கொலை செய்ததுடன் பணகுடி பகுதி காவல் நிலையத்தில் குழந்தைகளுடன் சரணடைந்தார். இதுகுறித்து பணகுடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவூர் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் போதை விருந்து நடப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நட்காவு பகுதி போலீசார் மற்றும் கலால்துறை போலீசார் அந்த விடுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 3 அறைகளில் கோழிக்கோட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உட்பட 8 பேர் 4 நாட்களாக தங்கியிருந்துள்ளனர். இவர்களின் அறையிலிருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள போதை மாத்திரைகள் மற்றும் மருந்துகள் கைப்பற்றப்பட்டன. தொடர்ந்து அங்கிருந்த ஜெசினா என்ற பெண் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். காவல்துறையினரின் தகவல்படி அவர்கள் அனைவரும் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் என தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. பெரம்பலூர் அருகே வேப்பந்தட்டையில் சுதந்திர தினத்தையொட்டி அரசு மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் ஊரின் மத்தியில் உள்ள சிவன் கோவில் வளாகத்தில் வைத்தே கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனையானதுடன் அதனை வாங்கியவர்கள் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிகளிலேயே குடித்து சென்றதால் அக்கம் பக்கம் குடியிருப்போர் பெரும் சிரமம் அடைந்தனர். 150 மில்லி அளவு கொண்ட பாக்கெட் 50 ரூபாய் என்ற விலையில் விற்கப்பட்டதுடன் 10 பாக்கெட்டுகள் வாங்கினால் 1 பாக்கெட் இலவசம் என்ற சலுகையும் வழங்கப்பட்டன. இதனால் பலர் மூட்டை மூட்டையாக கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை வாங்கி செல்வதையும் காண முடிந்தது. தொடர்ந்து இவை நீடிக்க விடாமல் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வேப்பந்தட்டையில் சாராயம் விற்பனை நடைபெறுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா ஒழிப்பில் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றும் முன்கள பணியாளர்களின் சேவையை கௌரவிக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட மணல் சிற்பம் கான்பூரை கவர்ந்துள்ளது. அர்ப்பணிப்பு உணர்வோடு நாடு முழுவதும் பணியாற்றி வரும் மருத்துவர்கள், காவலர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆகிய முன்கள பணியாளர்களின் சேவையை கௌரவிக்கும் விதமாக மாமல்லபுரம் கடற்கரையில் யோகா கலைஞர்கள், சிற்ப கலைஞர்கள் ஆகியோர் ஒருங்கிணைந்து மணல் சிற்பம் வடிவமைத்தனர். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இணையாக கொரோனா களப்பணியில் சேவையாற்றும் முன்கள பணியாளர்களின் உருவங்களை மணல் சிற்பத்தில் அழகுறு வடிவமைத்து கௌரவப்படுத்தியுள்ளது. கான்பூரை நெகிழ செய்துள்ளது.